பண்ண எடுத்து காட்டு. நாம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கம்பாலால ரொம்ப ரொம்ப பிஸியான ஏரியா. இந்த பிளேஸ்க்கு வந்து சிக்குப்புன்னு சொல்லுவாங்க, அங்கதான் வந்திருக்கோம். ஃபுல்லா வந்து மார்க்கெட் பிளேஸ் இது, வாங்க பாக்கலாம். நாம இப்ப எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா, நமக்கு உகாண்டாலேயே ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய மார்க்கெட்ல தான் நிக்கிறோம். இந்த மார்க்கெட்டுக்கு பேர் பாத்தீங்கன்னா சிக்குப்பூ மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஊர்ல விசேஷ நாள்ல எப்படி ஃபுல்லா கூட்டமா இருக்குமோ அதே மாதிரிதான் எப்போதுமே கூட்டமாவே இருக்கும். நம்ம ஊர் சென்னையில் எப்படி டீ நகர் எப்போதுமே பிஸியாகவே இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த இடம் வந்து எப்போதுமே பிஸியாக தான் இருக்கும். இங்கே எல்லா பொருளுமே கிடைக்கும், ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே கிடைக்கும். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ டாய்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கடைக்கு இப்போ போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஏரியா ஃபுல்லாக ஃபுல்லாக டாய்ஸ் கடையாக தான் இருக்கும். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ட்ரெஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு கடையாக இருக்கும். அந்த மாதிரி நமக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்கே வந்து வாங்கலாம். அந்த அளவுக்கு எல்லா பொருளுமே கிடைக்கக்கூடிய இடம் இந்த சிக்குப்பூ மார்க்கெட். நீங்கள் வந்து அந்த சிக்குப்பூ மார்க்கெட்டில் வெளியில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ உள்ளெல்லாம் போனோம் அப்படின்னா ஃபுல்லாக எல்லா கடையுமே பிஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்லாம் இருக்கிற ஏரியாவில் தான் நான் நிற்கிறேன். எவ்வளோ கடை இருக்குன்னு பாருங்கள். உகாண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்டாக பழகுவாங்க. இப்போ எங்கள் பாப்பா வந்து கூட்டமாக இருக்குன்னு நாங்கள் அந்த கடையில் உட்கார வச்சோம். அவங்க அந்த கடையில் உள்ள ஸ்கெட்ச் பாக்ஸ் அப்படியே கையில் கொடுத்துருக்காங்க. அவள் சும்மா அதை வச்சு விளையாடிட்டு தான் இருந்தா. இங்கே பாருங்கள், நடராஜ் பென்சில் இருக்குது. நமக்கு எப்போதுமே அப்படி தான், நம்ம போகிற இடத்துல எங்கே பார்த்தாலும் நம்ம ஊர் பொருள் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் அதை பார்த்ததும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா திங்ஸ் லோட் பண்ணுற வண்டி மட்டும்தான் அங்கே வரும். இப்போ நம்ம எதுவும் இப்போ காரில் வந்தாலும் பைக்கில் வந்தாலும் இங்கே நம்ம பார்க் பண்ண முடியாது. அதுக்குன்னு பக்கத்தில் வந்து பார்க்கிங் பிளேஸ் இருக்கு, அங்கே நம்ம பார்க் பண்ணிட்டு வரலாம். ஏன் இங்கே வந்து இந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது அப்படின்னா, நமக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம இங்கே வாங்கலாம். எல்லா திங்ஸுமே இங்கே கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹோல்சேலர்னா ஹோல்சேல் திங்ஸ் வாங்குறவங்க மட்டும்தான் அங்கே போவாங்க. மற்ற நம்மலாம் போய் நம்ம திங்ஸ் வாங்க முடியாது. இங்கே அப்படி கிடையாது, நம்ம வந்து லூஸ்லேயும் நம்ம வந்து திங்ஸ் வாங்கலாம். எல்லாமே விலை கம்மியாக தான் இருக்கும். நம்ம சூப்பர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து விலை வந்து கம்மியாக இருக்கும், நல்லா சீப்பாக கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து பேக் கடை தான் பார்க்குறீங்க. இதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக பேக் கடை, அப்புறம் சூட்கேஸ் கடை எல்லாமே இருக்குது. உகாண்டாவில் இருக்கிற எல்லா கடைகளுக்குமே இங்கேருந்து தான் வந்து திங்ஸ் போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூடான், காங்கோலேருந்தெல்லாம் இங்கே வந்து தான் திங்ஸ் வாங்கிட்டு போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து திங்ஸ் வந்து கொண்டுட்டு போவாங்க. இவங்கெல்லாம் வந்து கேரியர்ஸ். இப்போ நம்ம வந்து நிறைய திங்ஸ் வாங்குகிறோன்னா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, தூக்கிட்டு வருவாங்க. இந்த ஏரியா வந்து ஹில் அப்படிங்கிறதுனால நம்மளால் வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணி கொண்டு போக முடியாது. அதுக்காக இந்த ஏரியா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேரியர்ஸ் நிற்பாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற கடை பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோல்சேலர் கடை தான். இங்கே வந்து எல்லாமே நம்ம வந்து ஒரு டசனுக்கு மேலே தான் நம்ம வாங்க முடியும். இங்கே இருக்கிற இப்போ திங்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு உள்ள அக்சசரிஸ் தான் இருக்குது. தலைக்கு வைக்கிற கிளிப்ஸு, தோடு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இந்த கடையில் இருக்குது. உகாண்டாலே பார்த்தீங்கன்னா அதிகமாக பணம் புழங்குற ஏரியா வந்து இந்த ஏரியா தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கடைகள் வந்து இந்த சிக்குப்பூ மார்க்கெட்டில் இருக்குது. நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து இந்த சிக்குப்பூலேயே வந்து ஷூ மார்க்கெட்டுக்கு வந்து நான் போயிருந்தேன். அந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், அதோடய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நாம் வந்து இப்போ நான் சிக்குப்பூவில் இருந்துட்டு அடுத்து ட்ரெஸ் கடையெல்லாம் இருக்குது, அந்த ஏரியாவுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். இங்கே வந்து ஒரு கடைக்குள்ளே பூந்து அடுத்த கடை அடுத்த கடை நம்ம அப்படி போய்கிட்டே இருக்கலாம். எல்லா பில்டிங்குமே ஒன்றோட ஒன்று வந்து ஜாயிண்டாகவே தான் இருக்கும்.
நான் போகும்போது தோடெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த தோடு அழகாக இருந்துச்சு. இந்த தோடு பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பைசாவுக்கு வந்து 100 ரூபாய் தான். ஆனால் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாம் நம்ம அதிகம் வந்து கோல்டன் கலரோட சில்வர் கலர் வந்து இங்கே நல்லா கிடைக்கும். நான் வந்து இப்போ ஹோல்சேல் ஷாப்பெல்லாம் தாண்டி இப்போ நான் ட்ரெஸ்ஸு கடைக்கு வந்து வந்துட்டேன். இதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கடையும் இருக்குது, அதே மாதிரி அண்டர் கிரவுண்டு ஃபுல்லாக வந்து ஷூ கடை தான் இருக்குது. இங்கே வந்து ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெஸ்டர்ன் டைப் ட்ரெஸ் தான் இங்கே கிடைக்கும். ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஊரில் கிடைக்கிறது மாதிரியே எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து இங்கே கிடைக்கும். இங்கே வந்து நம்ம சிக்குபுல நிறைய ட்ரெஸ் ஷாப் இருக்காங்கெல்லாம் நம்ம போகிறோம். இந்த கடை பார்த்தீங்கன்னா பேபி ட்ரெஸ் அதான் நீங்கள் இந்த கடை பார்க்குறீங்க. இந்த நம்ம ஊர் பட்டு பாவாடை சட்டை அந்த மாதிரி மட்டும்தான் இங்கே கிடைக்காது, மற்றபடி எல்லா மெட்டீரியலுமே இங்கே கிடைக்கும். எல்லாமே நல்லாவும் இருக்கும். அதிகம் பார்த்திங்கன்னா இந்த உள்ளனில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கடை பார்த்திங்கன்னா இந்த நியூ பார்ன் பேபிக்கு வந்து உள்ள கடை தான். இந்த கடைக்கு ஒரு கடைக்கு போனாலே நம்ம ஷூ சாக்ஸ் அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு செட்டு பிளாங்கெட்டு எல்லாமே இந்த கடையிலேயே வாங்கிடலாம். இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக வந்து ஃப்ராக் தான் போட்டிருந்தாங்க. கேர்ள்ஸுக்கு தான் இங்க ட்ரெஸ் வந்து நல்ல அழகா இருக்கு. இங்கே கேர்ள்ஸுக்கு தான் வந்து சூப்பராக இருக்குது ட்ரெஸ் எல்லாம். நம்ம ஊர் மாதிரியே தான் பசங்களை விட கேர்ள்ஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸு வந்து இங்கே கிடைக்கும். இருந்தாங்க இந்த சைடு ஃபுல்லாக வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ட்ரெஸ் வேணும்னா ஜஸ்ட் இந்த கடையில் போய் நின்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையானது இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேட்க போகிறோம், இல்லைன்னா நம்ம வந்து அடுத்த கடைக்கு போய்க்கலாம். இங்கே உள்ள கடை எல்லாமே அப்படி தான் இருக்கும். இந்த டைப் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை விட இங்கே வந்து கொஞ்சம் கம்மியான விலைக்கு தான் கிடைக்கும். நாம் வந்து சிக்குப்பூலேயே இன்னொரு ஏரியா வந்து ஹேண்ட்பேக்கு நிறைய கடை இருக்குது, அங்கே வந்து நம்ம போகலை. ஏன்னா ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால அங்கே போக முடியலை. ஆனால் இங்கே வந்து ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச இடம், ரொம்ப லைஃப்பில் மறக்க முடியாத இடம். இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து 6 வருஷம் இருந்தோம். இந்த பில்டிங்கு பேர் பார்த்தீங்கன்னா பிபிசின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பழைய பில்டிங்காக இருந்தது. அது பழைய பில்டிங் அப்படிங்கிறதுனால அதை இடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து புது பில்டிங் கட்டியிருக்காங்க. நாங்கள் இந்த பில்டிங்கில் இருக்கும்போது எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிக்குப்பூ ஷாப்பிங் வந்து போயிடுவோம், நடந்தே போயிடுவோம். ஏன்னா வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து சிக்குப்பூ தான். எங்கள் பில்டிங்க்கு எதிர்த்தாப்பில் தான் வந்து ஷூ கடை எல்லாமே இருக்குது. அதனால வந்து எல்லா திங்ஸுமே நாங்கள் இங்கேயே வாங்கிக்குவோம். இந்த மார்க்கெட் சத்தம் வந்து எங்களுக்கு ரொம்ப பழகின சத்தம், எப்போதுமே சவுண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா எப்போதுமே நாங்கள் டிராஃபிக் மட்டும்தான் இங்கேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு டைமிங்கில் மட்டும்தான் எங்களால் வந்து வெளியில் வர முடியும். அந்தளவுக்கு இந்த இடம் வந்து டிராஃபிக்காக இருக்கும். சண்டே மட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்காது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக முன்னாடியும் கடை தான் இருந்துச்சு, மேலே தான் வந்து அப்பார்ட்மெண்ட் இருந்தது. இப்போ மார்க்கெட்லேருந்து நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்மை கிச்சன் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உகாண்டாவில் உள்ள சிக்குப்பூ மார்க்கெட் தான் இப்போ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்மை கிச்சன் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.